வகுப்பறையில ஆசிரியர் உள்ள வந்து
உள்ள வந்தனே ஆசிரியருக்கு எல்லாம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கம் சொன்னே அந்த வகுப்பறையில இருக்க ஒரு பையன் வந்துச்சு. ஆசிரியை, இன்னைக்கு எப்படி மழை வந்தது? இவ்வளவு நேரம் நமக்கு எப்படி இருந்தது பருவநிலை? ரொம்ப சூடா இருந்தது, ஒரே வியர்வையா இருந்தது. திடீர்னு எப்படி பருவநிலை சூழ்நிலை எல்லாம் மாறுது? எப்படி மழை வருது? அதை பத்தி நீங்க எனக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசிரியர் கிட்ட பையன் கேட்கிறான். உடனே ஆசிரியர் சொல்றாங்க, சரி நான் உங்களுக்கு ரெண்டு முறையில விளக்கம் கொடுக்குறேன். அந்த ரெண்டு முறையோட விளக்கத்தை கவனிச்சு நீங்களே எப்படி மழை வருதுன்றத விளக்கம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? ஆசிரியை சுமதி என்ற மாணவியை அழைத்து, சுமதி தரையில சிறிதளவு தண்ணீரை ஊற்று என்றார். உடனே சுமதி என்ன பண்ணாங்க? தான் வாட்டர் கேன்ல இருக்க வாட்டரை இங்க ஊற்றுறாங்க. அப்ப என்ன பார்க்க? அதன்படி அவள் செய்ய சிறிது நேரத்தில் தண்ணீர் தாங்க மழை ஆரம்பித்தது. என்ன பண்ணிட்டா அவள் புரிதான் டீச்சர் சொல்றாங்க, சுமதிய சுமதிங்களா கீழே கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சுமதியை வந்து வாட்டர் கேனை ஓபன் பண்ணி தண்ணியை கீழே ஊத்திட்டான். அந்த தண்ணி என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துல காணாம போயிடுச்சு. எங்க போச்சு? மாயமாயிடுச்சு. எப்படி மாயமானது? அது கொஞ்சம் கொஞ்சமா நீராவியா மாறி மேல வானத்துக்கு போயிடுச்சு. இது ஒரு முறையில சொல்றாங்க. அடுத்து இன்னொரு முறையில ஆசிரியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பார்க்கலாமா? அடுத்து ஆசிரியை இரண்டாவது முறையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. அடுத்ததா ஒரு பூஜாவை எடுத்து சிறிது தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைத்தார். அந்த பூஜாவில் இருந்து நீராவி வந்தது. மாணவ மாணவிகளே அதை கவனிக்கும்படி ஆசிரியை கூறினார். என்ன மாணவர்களா? மாணவ மாணவிகள் புரிந்ததா? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை என்ன பண்ணணும்? சூடு பண்ணணும். அப்படி சூடு பண்ணும் போது அந்த தண்ணி கொதிக்க கொதிக்க தண்ணிக்கு மேல என்ன வரும்? நீராவி வரும் இல்லையா? அப்போ நாம நீங்க கூட வீட்டுல செய்து பார்க்கலாம். அம்மாவோட உதவியோட செய்யலாம். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நீங்க கொதிக்க வச்சிருந்தா கொஞ்ச நேரத்துல அது என்னவாகும்? அரை டம்ளர் தண்ணியா மாறிடும். அப்ப மிச்சம் இருக்க அரை டம்ளர் தண்ணி எங்க போச்சு? எங்க போச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஆவியாகி அப்படியே மேல மூவ் ஆயிடுச்சு, மேல பறந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ரெண்டு விஷயத்த கவனிச்சோன்ன அந்த வகுப்பறையில உட்கார்ந்திருந்த அருண் அப்படிங்கிற மாணவனை வந்து ஆசிரியை, எனக்கு இப்போ நன்றா புரிந்து விட்டது, எனக்கு இப்போ நன்கு புரிந்து விட்டது, மேகங்கள் எப்படி உண்டாகுகின்றன அப்படிங்கிற கேள்விக்கு நாங்களே உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அருண்ற பையன் இருந்து மேகங்கள் எப்படி உண்டாகுகின்றன சொல்றான். கவனிங்க, சூரியன் வந்து வெப்பத்தால் ஏரி, ஆறு, குளம், கடல் இவற்றில் உள்ள தண்ணீரை ஆவியாகி வானத்தில் செல்கிறது. அங்கே ஆவியான தண்ணீர் துளிகள் கலந்து பெரிய கரிய மேகங்கள் ஆகின்றன என்றான். என்னப்பா என்ன பண்ணிக்கலாம் அவருக்கு புரிஞ்சுதா? அவன் என்ன செய்யறானா, இப்போ இந்த இடத்துல என்ன நடந்தது? தண்ணியை கீழே ஊத்துறோம், தண்ணி என்னாச்சு? அப்படியே காஞ்சு போச்சு. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆவியாகி வானத்துல போயிடுச்சு. கீழே ஊற்றின தண்ணி தர சுத்தமா காஞ்சு போச்சு. அடுத்து இங்க என்ன நடந்தது? தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறோம், கொதிக்க வைக்கும் போது ஆவி கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி வானத்துல போய் சேருது. அப்போ அதே மாதிரி சூரியன், நம்ம இருக்கிறதுல மிகப்பெரிய சூடானது எதுனா சூரியன். சூரியனானது வெப்பத்தால், சூரியனோட வெப்பத்தால ஏரி, உங்களுக்கு ஏரி, கடல், குளம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி பகுதியில எல்லாம் சூரியனோட வெப்பம் பட்டு அந்த கடல இருக்கிற எல்லா தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆவியாக்கி வானத்துக்கு கொண்டு போயிடும். அந்த வானத்துல போனோடனே அங்க மேகங்கள் இருக்கும். அந்த மேகத்துல சின்ன 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 நீர் துளிகளா வந்து சேருது. வெள்ளையா இருக்க வெள்ளையே பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய மேகம், அந்த மேகம் கொஞ்சம் கொஞ்சமா கருமையான நிறத்திற்கு மாறும். கருமேகம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மேகமா கரிய மேகங்கள் என்று சொல்லி தமிழ்னா கரிய மேகங்கள். அந்த வெள்ளையே இருக்க மேகம் கரிய மேகமா மாறும். அந்த மேகத்துல ஃபுல்லா தண்ணி, சின்ன சின்ன தண்ணீர் துளிகள் நிரம்பிடுச்சுன்னா அங்கே இருந்து என்ன வரும்? மழை வரும் அப்படின்னு அந்த வகுப்புல இருக்க மாணவன் அருணே அதுக்கான பதில சொல்றான். இதை கேட்டு ஆசிரியர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அவனை வெகுவா பாராட்டுறாங்க. அடுத்து என்ன நடக்குது பாருங்க. குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் ஆட ஆரம்பித்தன. அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு, அதனால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த சந்தோஷத்தை கொண்டாடுற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, சிறு சிறு காகித படகுகள் செய்து உணவு இடைவேளையில் ஆங்காங்க இருந்து
இரண்டாம் வகுப்பிற்குரிய பாடம் மூன்று மேகங்கள் எப்படி உண்டாகுகின்றன பாடத்தை பார்ப்போமா ஒரு நாள் வகுப்பில் எல்லா குழந்தைகளும் கொடிய வெப்பத்தால் வருந்தினர் ஒரு சிறுவன் புத்தகத்தால் விசிறிக் கொண்டிருந்தான் மற்றொருவன் வியர்வையை துடைத்து கொண்டிருந்தான் திடீரென்று என்ன நடந்தது தெரியுமா பருவநிலை மாறியது சூழ்நிலை இனிமையாக மாறிவிட்டது கருமேகங்கள் ஆகாயத்தில் தோன்றின மயில்கள் மழையை வரவேற்க தமது தோகையை விரித்து ஆடின வகுப்பில் இருந்த குழந்தைகள் மகிழ்ச்சியடைந்தனர் ஆசிரியையின் வருகைக்காக காத்திருந்தனர் இவ்வளவு அழகாக சூழ்நிலை ஏன் மாறியது எப்படி மேகங்கள் தோன்றுகின்றன என்பது போன்ற தங்களது சந்தேகங்களை தெரிந்து கொள்ள ஆவலுடன் ஆசிரியையின் வருகைக்காக எதிர்பார்த்திருந்தனர் ஆசிரியை உள்ளே வந்தார் ஆசிரியையே இந்த மேகங்கள் எப்படி தோன்றுகின்றன சொல்லுங்களேன் என்றான் அருண் குழந்தைகளே இன்று பருவநிலை நன்றாக இருக்கின்றதல்லவா நான் மேகங்களை பற்றி இன்று சொல்லப் போகிறேன் நீங்கள் கேளுங்கள் என்றார் ஆசிரியை ஆசிரியை சுமதி என்ற மாணவியை அழைத்து சுமதி தரையில் சிறிதளவு தண்ணீர் ஊற்று என்றார் அதன்படி அவர் செய்ய சிறிது நேரத்தில் தண்ணீர் காய்ந்து மாயமாகிவிட்டது அடுத்ததாக ஒரு கூஜாவை எடுத்து சிறிது தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்தார் அந்த கூஜாவிலிருந்து நீராவி வந்தது மாணவ மாணவிகளை அதை கவனிக்கும்படி ஆசிரியர் கூறினார் குழந்தைகளுக்கு புரிந்தது அருண் ஆசிரியையே நான் மேகங்கள் எப்படி தோன்றுகின்றன என்று கூறட்டுமா என வினவினான் ஆசிரியை அருண் குரு என சொல்ல அருண் பேச ஆரம்பித்தான் சூரியனது வெப்பத்தால் ஏரி குளம் ஆறு கடல் இவற்றிலுள்ள தண்ணீர் ஆவியாகி வானத்தில் செல்கிறது அங்கே ஆவியான தண்ணீர் துளிகள் கலந்து பெரிய கரிய மேகங்கள் ஆகின்றன என்றான் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது இடி இடிக்க ஆரம்பித்தது உடனே மழை பொழியத் தொடங்கியது குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் ஆட ஆரம்பித்தனர் சிறு சிறு காகித படகுகள் செய்து உணவு இடைவேளையில் ஆங்காங்கு இருந்த சிறு தண்ணீர் தடங்களில் காகித படகு விட்டு மகிழ்ந்தனர் எல்லோரும் மலையை வாழ்த்தி மகிழ்ந்தனர் என்ன குழந்தைங்களா உங்களுக்கு இப்போ புரிஞ்சதா மேகங்கள் எப்படி உண்டாகுகின்றன அதிலிருந்து எவ்வாறு மலைத்துளி நிலத்தை வந்து அடைகிறது என புரிகிறதா நன்றி